ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டர் பாஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ரெண்டர் பாஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ போய் ரெண்டர் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த லேயரில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் லேயரில் மாஸ்டர் லேயரில் இருக்கேன். ஸோ புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே போய்ட்டு இதெல்லாமே செலக்டட் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் லேயர் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எதுவும் மிஸ் பண்ணாமல் புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். அந்த லேயரில் போய்ட்டு கலர் பாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதாவது கலர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம இதில் ரெண்டர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டிங்ஸில் இங்கே நம்ம போனோம்னா மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் வந்து கலர் பாஸ்னு இருக்கும், இன்னொன்று மாஸ்டர் லேயர்னு இருக்கும். நம்ம கலர் பாஸை சூஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குன்னு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் ஓப்பன் இஎக்ஸ்ஆர் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஹை குவாலிட்டி இமேஜ், அதாவது 32 பிட் இமேஜ் ஃபார்மேட். ஸோ அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாசஸில் இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே கார்னரில் வந்து சீன் பாசஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு எந்த பாஸ் வந்து வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று கலர் பாஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொன்று வந்து எம்பியன் பாஸ், ஸோ அதாவது அக்லூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டி பாஸ், ஸோ அதுதான் மாஸ்டர் இதில் வந்துடும். நீங்கள் அது என்ன வச்சுக்கலாம், நான் வந்து எம்பியன் பாஸ் எடுக்கிறேன். தென் வந்து கேமரா டெப்த். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கு கேமரா டெப்த்து ஆக்சுவலாக தேவைப்படாது, ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் நம்ம எடுக்கும்போது எடுத்துக்கலாம் கேமரா டெப்த். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஸ், இன்டைரக்ட், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று கிளிக் பண்ணும்போது. தென் ரா ஷேடோ, ஸோ கிரவுண்ட் ஷேடோ, அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இஸ் நாட் ரிஃப்ராக்ஷன் தேவைப்படாது, ரிஃப்ளாக்ஷன் மட்டும் தேவைப்படும். ஓகே, இங்கே கிளாஸ் இருக்குனாலும் நம்ம ரிஃப்ராக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, அது பாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா பாஸும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாஸ்க்கு முன்னாடி வந்து கார் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்து க்ரியேட் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா பாஸும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த பாஸில் வந்து இந்த ரெண்டர் லேயர் கூட வந்து அசோசியேட் பண்ணியிருக்கணும்னா இது என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாஸ் கூட இதெல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து சிலது வேண்டாம், எம்பியன்ட் அக்லூஷன் வேண்டாம், அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி அதில் கொண்டு போய்க்கலாம்னா நீங்கள் மாற்றி அதை கொண்டு போய்க்கலாம், அதாவது வேறு ரெண்டர் லேயரில் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அதை வந்து இது வந்து அதாவது அதுக்கு கீழே வந்து சப் ரெண்டர் லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறது, பட் நம்ம இந்த லேயர்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், ரெண்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த அவுட் புட் வருதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டர் பண்ணுறோம், சரி சேவ் பண்ணிட்டு ஃபைல் ரெண்டர் ரெண்டர் கேமரா. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இந்த ரெண்டருக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டரில் ஃபைலில் போய் பார்த்திங்க அப்படின்னா லோட் ரெண்டர் பாஸ்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பாஸ் வந்து இங்கே ரெண்டர் இருக்குது, இதில் போய்ட்டு நான் டிஃப்யூஸ் பாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஃப்யூஸ் பாஸ் கொடுக்குன்னா ஐஎம்எஃப் டிஸ்பிளேயில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ரெண்டர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் சம் இஷ்யூஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும். ஸோ இதில் போய்ட்டு காமா வந்து 2.2 கொடுக்கணும், ஏன்னா நம்ம ரெண்டர் பண்ண வந்து 32 பிட் இமேஜ், அது காமா இஸ் நாட் கரெக்டட் இமேஜ். ஓகேங்களா, ஸோ காமா கரெக்ட் பண்ணும், ஜேபேக் இமேஜ் அப்படிங்கிறது காமா கரெக்டட் இமேஜ், இது வந்து 32 பிட் வந்து ஓப்பன் எக்ஸ்எல் வந்து காமா அன்கரெக்டட் இமேஜ். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2.2ங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது. ஸோ டிஃப்யூஸில் என்ன ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு டெப்த்து வந்து இங்கே தெரியாது, ஆக்சுவலாக பிளாக் கலரில் தான் தெரியும். ஸோ இது போயிட்டு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ டெப்த்தில் இங்கே வேல்யூ எதுவும் தெரியாது, பட் நீங்கள் கொண்டு போய் மவுஸ் பாயிண்டர் வச்சிங்க அப்படின்னா அந்த மவுஸ் பாயிண்டருக்கு தகுந்த மாதிரி கலர் வேல்யூஸ் வந்து ஒயிட் அண்ட் கலர் வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்ன்னு சொல்லி வேல்யூ காமிக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது, ரைட். ஸோ ஒவ்வொரு இடத்துல அதாவது பிளாக்கோ ஒயிட்டும் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதை நம்ம பின்னாடி நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் காமிக்கிறேன். இம்பியன்ட் அக்லூஷன், ஓகே, இம்பியன்ட் அக்லூஷன். ஓகே, ஸோ இது வந்து இஷ்யூ, இது வந்து நம்ம தனி ரெண்டராக எடுத்துக்கலாம், அதனால் இது இந்த பாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஸ் பார்த்துட்டோம், இன்டைரக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்டில் பண்ணணும்னா, ஓகே, ஸோ இது இன்டைரக்ட் பாஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளக்ஷன்,
okay reflection la endha problem illa okay so 2.2 okay okay reflection endha problem illa next one pathinga appadina refraction okay refraction la glass undu correct ah varadhe adanal okay indha pass undu remove pannidalam so ana kudukumbodha doubt ah dhaan kudutan so next one shadow pass okay idu undu shadow enga irukku andha shadows mattum varum neenga alpha channel pathinga edhume irukadhu shadow mattum dhaan namakku theriyum idu undu opposite color ah nam change pannum idhula undu white irukradhala shadow black irukradhala actual original so adukku nam opposite ah change pannum so adhaan undu shadow pass right so nam ipa panna vendiya indha pass ellame create pannitom so idhula remove panna vendiya edhu edhu appadina ambient to refraction remove pannu so idhula poyittu render settings la so ambient to select pannittu back kondu poyidalam adhe mari refraction kondu poyittu back kondu poyidalam so namakku vandu mothama 5 pass mattum podum meedhi irukra indha pass vandu nama vera oru thaniya onnu create pannikalam so indha pass vandu na inge use panni na pannala na inge vandu layer la panna poran adanalai idha vandu enna panninga delete kodutalam இதே செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துறோம் ஓகேவா சோ இப்போ நம்ம 5 பாஸ் வந்து ரெண்டர் பண்ணிட்டு ரிமைனிங் பாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க நாங்க நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம் அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் Until then, bye. Thank you.